நம்மளுடைய தேடுதல் இல்லாமல் வாழ்க்கை முழுமையான அளவில் நிறைவு பெறாது. உழைப்பிற்கும் உங்களுடைய உன்னதமான உணர்விற்கும் மதிப்பு இல்லாத இடத்திலிருந்து நீங்கள் ஒதுங்கிவிடுங்கள். கூட்ட விட்டு வெளியில வா, நாலு மனிதர்களை பாரு, நாலு மொழிகளை பாருங்க. தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, கத்துக்க முடியாத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது வாழ்க்கையில. நான் உண்மையா உழைக்கிறேன், நேர்மையா இருக்கேன், கஷ்டப்படுறேன், நிறுவனத்துக்காக அரும்பாடு படுறேன், உண்மையா இருந்து எனக்கு எந்த பலனும் கிடையாது, அதே நிறுவனத்துல பொய் சொல்றவங்க, தவறான வழியில நடக்கிறவங்க, பணம் கையாடல் பண்றவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதையா இருக்காங்க, அவங்க கையில அதிகாரம் போகுது அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது போன்ற எண்ணங்களை எவ்வாறு நீங்கள் தூக்கி எறிய வேண்டும், அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் மட்டுமே அவருடைய வாழ்க்கையை முழுமையான அளவில் மதிப்பீடு செய்கிறது. தேடுதல் இல்லாமல் வாழ்க்கை முழுமையான அளவில் நிறைவு பெறாது. அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய எண்ணங்களிற்கும் உங்களுடைய உன்னதமான உணர்விற்கும் மதிப்பு இல்லாத இடத்திலிருந்து நீங்கள் ஒதுங்கிவிடுங்கள். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக காலியாக இருக்கும், அந்த இடத்த நீங்கள் நிரப்பிக்கலாம். புரியலையா உங்களுக்கு? இப்போ ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் உண்மையாக உழைக்கிறேன், நேர்மையாக இருக்கேன், கஷ்டப்படுறேன், நிறுவனத்துக்காக அரும்பாடு படுறேன், ஆனால் அந்த இடத்துல எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, உண்மையாக இருந்து எனக்கு எந்த பலனும் கிடையாது, அதே நிறுவனத்தில் தவறு செய்கிறவங்க, பொய் சொல்கிறவங்க, தவறான வழியில் நடக்கிறவங்க, பணம் கையாடல் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதையாக இருக்காங்க, பேரும் புகழும் இருக்காங்க, அவங்க கையில் அதிகாரம் போகுது, அவங்களுக்கு செல்வம் போகுது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லே எடுத்துக்கங்களேன், என்கிட்ட பணம் இல்லாத மதிப்பு மரியாதை கிடையாது, எந்த சொந்தக்காரவங்களும் பேசுகிறது கிடையாது, எந்த நல்லது கெட்டதுக்கு என்னை கூப்பிட்றது கிடையாது, நான் ஒரு அனாதை மாதிரி நினச்சி எண்ணி வருத்தப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது போன்ற எண்ணங்களை எவ்வாறு நீங்கள் தூக்கி எறிய வேண்டும், அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவரவர் திறமைக்கேற்ப, அவருடைய எண்ணங்களுக்கேற்ப, அவரவர்கள் செயலுக்கேற்ப இறைவனுடைய வழியில் அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சக்தியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ தேடுதல் தான் ஒரு மனிதனுடைய முதல் வாழ்க்கை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். மரண படுக்கையில் இருக்கும் தந்தை தன்னுடைய மகனை அழைக்கிறார். அழைத்து, மகனே எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் நீ உருப்படியாக இருக்க மாட்டற, எந்த வேலைக்கு நீ போய் சேர்ந்தாலும் அந்த வேலை உனக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்கிற, எங்கே போனாலும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே நீ இருக்க மாட்டற, உன்னுடைய மனநிலை என்ன, உன்னுடைய குணநிலை என்ன, உன்னுடைய எண்ணங்கள் என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உன்னை நினைத்து நினைத்தே நான் மரணப்படுக்கைக்கு வந்துவிட்டேன், எனவே எனக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பது என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, நான் உன் வாழ்க்கையில் வைக்கக்கூடிய கடைசி பாடம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னுடைய பூட்டனின் கை கடிகாரம். பூட்டன்னா யார்? தாத்தா, கொள்ளு தாத்தா, அதுக்கப்புறம் அவருடைய தாத்தா ஒருத்தர் இருப்பார் பாருங்கள், அவரை தான் பூட்டன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தாவோட அப்பாவை தான் வந்து பார்த்திங்கன்னா பூட்டன்னு சொல்லுவாங்க. இது அவர் பயன்படுத்திய கை கடிகாரம், 200 வருடம் பழமை வாய்ந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 200 வருஷம் பழமை வாய்ந்தது, 4 தலைமுறை கடந்த ஒரு கை கடிகாரம். இதை இப்போ வந்து விற்கணும், இதை எடுத்துட்டு கடை தெருவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அவனும் அந்த கை கடிகாரத்தை எடுத்துகிட்டு கடை வீதிக்கு சென்று
அந்த கை கடிகாரத்தை போய் காட்டுறான். காட்டின உடனே கடைவீதியில் இருக்கவங்க அந்த கை கடிகாரத்தை பார்த்துட்டு, இது ரொம்ப பழமை வாய்ந்த கை கடிகாரம், இது ஒன்றும் இல்லை அதுக்குள்ளே, அதனால் ஒரு 500 ரூபா தரலாம், அதுவே இதுக்கு அதிகம்தான் சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. வேலையை கேட்டு அந்த பையன் நேராக வீட்டுக்கு வர்றாப்படி நடந்த விஷயங்களை தன் தந்தையிடம் கூறுகிறார். சரிப்பா, இந்த கை கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக பழைய பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னார். அதேமாதிரி பழைய பொருட்கள்லாம் விற்கக்கூடிய இடத்துக்கு அந்த பையன் கிளம்பி போகிறாப்படி. அங்கே போன உடனே, ஓ இது பழமை வாய்ந்த கை கடிகாரம், தன் தலைமுறையாக இருக்குது அப்படின்ட்டு, ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன் தர்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என் தந்தைகிட்ட விசாரிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து தந்தையை பார்க்குறாரு. நடந்த விஷயத்தை தந்தைகிட்ட சொல்கிறாரு. முதல்ல 500 ரூபா, இப்போ 5000 ரூபா, அப்போ 4500 ரூபா வித்தியாசம் அப்படின்ட்டு, அடுத்ததாக இந்த கை கடிகாரத்தை மியூசியம் அங்கே எடுத்துகிட்டு போய் என்னன்னு கேட்டுவாப்பா அப்படிங்கிறார். அப்புறம் அந்த கை கடிகாரம் எடுத்துகிட்டு அவருடைய அந்த பையன் மியூசியம் போகிறார். அங்கே போய் அந்த கை கடிகாரத்தை கொடுக்கவுமே வாங்கி பார்த்துட்டு ஆச்சரியமாக வியந்து போகிறாங்க. இப்போ 200 வருட பழமை வாய்ந்த கை கடிகாரம், இப்போ இதுக்குள்ளே அந்த தங்கம்லாம் இருக்கும், உள்ளுக்க முள்ளே தங்கம் தான், இது மாதிரி கிடைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அபூர்வமாக தேடிக்கிட்டு இருந்தோம், உங்கள் மூலியமாக கிடச்சிருச்சு, இதுக்கு நீங்கள் என்ன விலை சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மியூசியத்தில் இருக்கவர் இந்த பையனை பார்த்து கேட்டார். இந்த பையன் என்ன நினச்சான், சரி ஒரு 50000 சொல்லுவோமா அப்படின்னு நினச்சான். ஆனால் அவர் அந்த வாட்சுக்கு, ஐயா ஆரம்ப விலை ஒரு 500000 வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னார். இந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்க முடில, என்னடா 500 ரூபாய் கேட்டாங்க, 5000 ரூபாய் கேட்டாங்க, இப்போ 500000 வரையும் வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த பொருளோட மதிப்பு அப்போ தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சு, ஐயா உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 200 வருட பழமை வாங்கியது, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரே பேமெண்ட்டுங்க 30 லட்சம் ரூபான் இருக்கான், அப்புறம் 30 லட்சம் ரூபா அதிகங்க, ஒரு 500000 குறைச்சி 25 லட்சமாக கொடுத்துருங்க அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு 25 லட்சத்துக்கு அந்த கை கடிகாரத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்படி. அவங்க தந்தைகிட்ட வந்து சொல்கிறா அப்படி, அப்போ அந்த கை கடிகாரத்தை நான் 25 லட்சத்துக்கு விற்றுட்டேன் அப்படி. அப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கான மனிதர்கள் அவர்கள் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த இடத்துலேருந்து நம்ம விலகிறணும். நமக்கான உறவு முறைகள் அவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட்டு விலகிறணும். நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்மை தவறான பாதைக்கு திசை திருப்புகிறார்கள், தவறான பாதைக்கு திசை திருப்புகிறார்கள் என்றால் அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். உன்னை உயர்வாக வைக்கக்கூடிய ஒரு இடம், உன்னை மதிப்பு மரியாதையாக வைக்கக்கூடிய இடம், உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இடம், உங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை வசந்த காலமாக மாற்றக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும், உங்களுடைய தேடலில் தான் இருக்கும். முயற்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் தேடக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. சும்மா குண்டா செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டக்கூடாது. நீங்கள் பாருங்கள், வெளி உலகமே தெரியாது, 4 மனிதர்கள் எப்படின்னு தெரியாது, 4 மக்கள் யாருன்றது தெரியாது, எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. வீட்டில் சோறாக்க, குழம்பு வைக்க, துணிமணி துவைக்க, இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே தான் சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அறிவுரை சொல்கிறேன்ற பேரில் தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட திட்டு வாங்குவாங்க. அப்போ கூட்டை விட்டு வெளியில் வா, 4 மனிதர்களை பாரு, 4 மொழிகளை பாருங்கள், தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, கற்றுக்க முடியாத விஷயன்றது எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். அப்போ உங்களுடைய தேடலும் உங்களுடைய முயற்சியும் தான் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும். உங்களுடைய மதிப்பை மற்றவர் தீர்மானிக்க கூடாது, உங்களுடைய மதிப்பை நீங்கள் முதலில் தீர்மானித்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? உங்களுடைய மதிப்பை நீங்கள் தான் தீர்மானித்து கொள்ளணும். இதுவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிமுறைகளாகும். அதனால் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, முதல்ல நம்ம சரியாக இருக்குமா, நமக்கான இடம் எது அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் முழுமையாக புரிஞ்சு கொண்டுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்லதொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்மீக சித்தர் தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.
ஓம் நமச்சிவாய். வியாதிகளுடைய தாக்கம் உங்களை விட்டு ஓடிச் செல்லும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும். ஆரோக்கியமான வாழ்விற்கு அற்புதமான ஏழு வகையான ஜூஸ். முதல் ஜூஸ் நெல்லிக்காய். சர்க்கரை வியாதிகள் உள்ள நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நீங்கும். எப்பொழுதுமே நீங்கள் இளமையாக வாழலாம். இரண்டாவது நாட்டு சுரக்காய். உடம்புல தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சிரும். கிட்னில இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி கண்ணெரிச்சல், தூக்கம் இல்லாம இருக்கிறது, நான் உடம்புல இருக்கக்கூடிய உப்பை நம்ம வடிகட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரக்காய் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். எலும்பச்சை ஜூஸ் தோலோடு அரைத்து வடிகட்டி குடிக்க வேண்டும். இதுதான் சிறந்த மருத்துவ குணம். உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவான எனர்ஜிகளை எல்லாத்தையுமே கழிவுகளாக வெளியே தள்ளும். வெள்ளை பூசணி. தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே கரையும். நுரையீரலையும் கல்லீரலையும் மிக தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய பங்கு இந்த வெள்ளை பூசணியில் இருக்குது. சோற்றுக்கற்றாழை சாப்பிடும் பொழுது எப்பொழுதுமே இளமையான தோற்றத்தை அடைய முடியும். தேவையில்லாத குடற்புழுக்கள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும். உடலுக்கு தேவையான குளிர்ச்சிகளை கொடுக்கக்கூடியதுல சோற்றுக்கற்றாழை முதல் பங்கா வகிக்குது. ஐந்திதழ் செம்பருத்தி. இந்த செம்பருத்தியை சாப்பிடும் போது உங்களுக்கு என்னன்னா உங்க உடல்ல ரத்தம் மிகவும் சுத்தமாகும், இதயம் பலமாகும், கல்லீரல் பலமாகும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். வெற்றிலை. எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. கர்ப்பப்பை பலமாகும். குழந்தை பேருக்கு எளிமையான வலிமையுரை கொடுக்கக்கூடியது வெற்றிலை. ஆண்களுக்கு பிந்து பையை பலப்படுத்தும். இது மெடிசன் கிடையாது, உங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு இணை உணவு மட்டுமே. நமது ராஜயோகம் இயற்கை மருத்துவமனை தொடர்பு கொண்டு ஏழு நாளைக்கு தேவையான இந்த ஜூஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வழங்குறோம்.